நாட்களில் காயங்கள் இல்லையே, சோகங்கள் இல்லையே, இது போல தினம் வாழ மனம் ஏங்குதே, சுகமான கனவானதே. ஆனந்தா கல்லூரி மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மெரினா நண்பன் கேபிள் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், மன நிறைவு கொள்கின்றேன். கொரோனா தீ நுண்மி பரவலை தடுப்பதற்காக ஆனந்தா கல்லூரி வளாகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மாணவ செல்வங்கள் நீங்கள் இல்லாத இந்த வளாகம் பெருமையாக இருக்கிறது. இருந்தபோதும் கூட உங்களது பங்களிப்பும் பங்கேற்பும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேபிள் தொலைக்காட்சி வழியாக இந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளவும், நமக்காக உழைக்கின்ற இரவு பகல் பாராது பாடுபடுகின்ற காவல்துறையினர், மருத்துவ குழுவினர், துப்புரவு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கவும், குடும்பத்தோடு சேர்ந்து உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும், வீடுகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தகங்களை தேடி சென்று அறிவை விசாலமாக்கிக் கொள்ள நல்ல வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புத்தகம் என்பது நமது நண்பன், புத்தகம் என்பது நமது வாழ்க்கையினுடைய போராட்டத்தினுடைய கதைகள் எல்லாம் சுருங்க சொல்லுகின்ற ஒரு தொகுப்பு. புத்தகங்கள் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த வேளையில் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி வாழுகின்ற எல்லா சமய சமுதாய மக்களையும் எண்ணி பார்ப்பதற்கு, சிந்தித்து பார்ப்பதற்கு, இந்த கொரோனா தீ நுண்மி காரணமாக வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு, பொருளாதாரத்தால் சமூக உறவுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் எப்படிப்பட்ட நிலையில் உதவ வேண்டும் என்கிற நல்ல சமுதாய நோக்கை கட்டுத்தருகின்ற ஒரு அருமையான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் என் போடி கேட்டுக்கொள்கின்றேன். ஒத்துழைப்புக்கும் பங்கேற்புக்கும் மனதார நன்றி கூறி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டார், என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன், என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே. This video is sponsored by